ஸ்டூடெண்ட் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். இன்னும் நம்ம இந்த வீடியோவில் 9th மேக்ஸ் புக்கில் உள்ள எக்ஸசைஸ் 8.2 உள்ள செகண்ட் சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் த கிவன் டேட்டா, அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டாவுக்கு மீடியன் கண்டுபிடிக்கணும். ஸோ என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 36, 44, 86, 31, 37, 44, 86, அது பிறகு 35, 60, அடுத்த 51. ஸோ இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போட்டுக்கிட்டு உடனே நம்மளுக்கு கொடுத்துருக்க எல்லா வேல்யூமே ஒர்க்காக கூட எழுதிக்கோங்க. ஓகே, கொடுத்துருக்க வேல்யூவை ஃபஸ்ட்டு நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும், அதாவது சின்ன நம்பர்லேருந்தே பெரிய நம்பர் வரைக்கும் எழுதணும். ஓகே, அந்த மாதிரி எழுதும்போது ஃபஸ்ட் வேல்யூ என்னது, 31, சின்ன நம்பர் 31. அதுக்கப்புறம் 35, அதுக்கப்புறம் 36, 37, 44, திரும்பவும் 44, ஏன்னா ரெண்டு டைம்ஸ் வந்தேன்னா 44 இருக்குது. நெக்ஸ்ட்டு 51, 60, 86, அதுக்கப்புறம் 86, ஏன்னா 86 ரெண்டு டைம்ஸ் இருக்குது. ஓகே ஓகே, நம்மளுக்கு இந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் உடனேயே த நம்பர் ஆஃப் வேல்யூஸ், எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதிருங்க. ஸோ எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு பார்க்கலாமா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வேல்யூஸ் இருக்குது. ஓகே, 10 வந்து என்ன நம்பர், ஈவன் நம்பர், விச் இஸ் அன் ஈவன் நம்பர். என்னோட வேல்யூ என்னது 10, என்னோட வேல்யூ 10 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ ஈவன் நம்பர் ஆனனால இதுக்கு தனி ஃபார்முலா இருக்குது, ஸோ கன்ஃபியூஸ் ஆக்கிறாதுங்க. ஆட் நம்பருக்கு வேறு ஃபார்முலா, ஈவன் நம்பருக்கு இந்த ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ மீடியனுக்கு ஃபார்முலா என்னென்னா, ஆவரேஜ் ஆஃப் n டிவைடட் பை 2 அண்டு n பை 2 ப்ளஸ் 1. இந்த ப்ளஸ் 1 வந்து தனியாக தான் வரும், ஸோ சேர்த்து இந்த லைன் போட்டுறாதுங்க. n டிவைடட் பை 2 ப்ளஸ் 1 வேல்யூ. ஓகே, ஆவரேஜ்னா என்னென்னா, நம்ம இப்போ கண்டுபிடிப்போம், ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சிக்கிட்டு அந்த ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணணும், அதான் என்னென்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்மெட். ஓகே, இஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிக்கலாமா, ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஆஃப் என்னோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 10. ஸோ த நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளவு, 10. அப்போ 10 டிவைடட் பை 2, நெக்ஸ்ட் அண்ட் திரும்பவும் என்னோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 10 டிவைடட் பை 2 பிளஸ் இந்த 1 தனியாக எழுதிக்கோங்க வேல்யூ. ஓகே, அப்போ ஆவரேஜ் ஆஃப் 2 டேபிள் கட் ஆகுமா, 1 2 2, 5 2 என்னது 10, அப்போ 5th அண்ட் திரும்பவும் இதுவும் கட் ஆகும், 1 2 2, 5 2 என்னது 10, அப்போ 5 + 1 வேல்யூ. ஸோ எழுதிக்கோங்க, திரும்ப ஒரு கூட ஒரு லைன் கூட எழுதிக்கலாம், ஆவரேஜ் 5th அண்டு 5 ஒன்னே ஆட் பண்ணும்போது 6th வேல்யூ, 6th வேல்யூ. ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, 5th வேல்யூ என்னதுன்னு நம்ம பார்க்கணும், அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனதுல தான் பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 5th வேல்யூ என்னென்னா 44. அப்போ 44 ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன சொன்னேன், ஆட் பண்ணணும், 44 ப்ளஸ் இனிமேல் 6th வேல்யூ என்னது, அதுவும் என்னென்னா 44 தான். ஸோ அப்போ 44 டிவைடட் பை 2, ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், 5th வேல்யூவும் எழுதணும், அதுக்கப்புறம் 6th வேல்யூவும் எழுதணும், அந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணணும். ஏன்னா இங்கே 2 ஏன் நம்ம போட்டோன்னா, ரெண்டு வேல்யூ இருக்குது, ஆவரேஜ் கண்டுபிடிக்க ரெண்டு வேல்யூ இருக்கனால 2, இதே இது 3 வேல்யூ இருந்ததுனா 3 போடணும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஆட் பண்ணலாம், 44 ஆட் பண்ணால் 88 கிடைக்கும், டிவைடட் பை 2. ஸோ கட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 44 தான் கிடைக்கும், 2 டேபிளுக்கு போகும், 1 2 2, 4 2 8, திரும்பவும் 4 2 8, அப்போ 44. ஓகே, இஸ் ஈக்குவல் டு 44. ஓகே, நம்ம அப்போ மீடியனோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், மீடியனோட வேல்யூ என்னது, 44. ஓகே, இந்த சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்குன்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.